என்னடா சும்மா உட்காந்து கிழந்து பாக்குறீங்களா, என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு வேலை இல்ல, ஏதோ ஒரு வேலை பண்ணியாகணுமா இல்லையா? அதனால இன்னைக்கு என்ன வேலை பண்ண போறோம்னா, எங்க கார்டன கிளீன் பண்ண போறோம். இங்க கார்டன நீங்க இன்னும் பார்த்தது இல்ல தானே? ரொம்ப பெரிய கார்டன். நாங்க அதுலயும் நிறைய செடி எல்லாம் வளர்த்துறோம். இங்க பாருங்க ஒரு பப்பாளி. பப்பாளி பழமெல்லாம் அதெல்லாம் புளிச்சு போச்சு. பப்பாளி புளுத்திருக்கு, அப்புறம் வெங்காயம் பழுத்திருக்கு, அப்புறம் மிளகாய் முளைச்சிருக்கு. அதாவது ஒரு பெரிய மழை வந்து காத்து புயலோட காத்து வந்துச்சு. அந்த காத்துல எங்க கார்டன் என்ன ஆச்சுன்னா அப்படியே சின்ன பின்னம் ஆயிருச்சு. அத வந்து இன்னைக்கு ரெனோவேட் பண்ண போறோம். அப்படி ஆமா பண்ண போறீங்க? ஆமா. சரி பாக்கலாம். சரி, இதுல வந்து பொமக்ரானட் செடி இருக்கு. இது நீங்க நட்டுங்க, எவ்வளவு பொமக்ரானட் மருதுன்னு மட்டும் பாக்கலாம். வெச்ச உடனே பழுத்துரும் பாருங்க. நாளைக்கே பழுத்துரும். ஆமா. சரி, யாராவது சப்ஸ்கிரைபர் வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு பொறிச்சு பார்சல் அனுப்பிச்சிடுறோம். ஆமா, கிவ்அவே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கொடுக்க போறோம். எழுதுது கிவ்அவே வந்து உங்களுக்கு வந்து இதுதான் கொடுக்க போறோம். ரெண்டு பப்பாளி பழம், மூணு அதுக்கு பேருந்து மறந்து வச்சு டக்குன்னு பொமக்ரானட். பொமக்ரானட் சாத்துக்குடி சாத்துக்குடி ஒருத்தங்க முக்காடு போட்டு நினைக்காதீங்க. யாருங்க அவங்க? அவங்க ஒரு அம்மா. ஏலக்காரி நினைச்சுக்காதீங்க. டே சிக்கு, சிக்கு இங்க படுத்துட்டு இருக்கான். தெரியுதா உங்களுக்கு? இங்க படுத்துட்டு இருக்கான், வருவான் பாருங்க. டே சிக்கு வா, ஓடிவா 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 ஓடிவா, வெளிய வேலை. நீ வந்து செய்யலையாவா? நீங்க பார்க்கும்போது ரொம்ப குட்டியூண்டு இருந்திருப்பான். நாங்க அந்த அந்த வீடியோ வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது. ஆனா இப்ப பாருங்க எப்படி வளர்ந்துட்டான்னு. இவனுக்கு ஆஸ்பத்திரி போகாத ஆஸ்பத்திரி இல்ல, பார்க்காத டாக்டர் இல்ல, அவ்வளவு ஒரு தொல்லை இவனை வச்சுட்டு. ஏ வாடா வாடா வாடா, வெயில் அடிக்குதாமா, சார் வெளியே வரமாட்டாங்களாம். டேய், நீ இப்பவே இந்த லொல்லு பண்றடா. வெயில நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், உனக்கு என்ன ஜாலியா நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கிற? வெயில வெளியே வீடியோ எடுக்கிறது நான் தான். எல்லாம் ரோட்ல போறவங்க வரவங்க இது என்ன கிறுக்கு மாதிரி கேமரா புடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரிஜினலா உனே வரம்பர் 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 தம்பி, இப்படி போட்டீங்க கால்ல ஏறண்டா. நான் சொல்லிட்டு தானே போறேன், போறேன் போறேனே. அட எல்லாம் இது குடிச்சிருச்சுமே கரையானே. இப்ப நீ என்ன பண்ற? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எறும்பவுடரு அடுத்து சிங்கத்துக்கு பவுடரு புளி பவுடரு அப்புறம் ஆக்சுவலா இது என்ன பவுடர்? இது வந்து ஆன்ட் பவுடர். ஆன்ட் பவுடர். ஓ, தமிழ்ல சொல்றது இங்கிலீஷ்ல சொல்றே நீ. எப்படி? அங்க வெச்சி ஆன்ட் பவுடர். நம்மளே பவுடர் அடிக்கிறதுல ஆன்ட்க்கெல்லாம் பவுடர் அடிச்சு விடுறோம். துளசி, அப்புறம் வந்து இதுவும் ஒரு துளசி தான். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சீதாப்பழம்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் மிளகாய் செடி போட்டிருக்கோம். நாங்கள் எங்கள் வீ தோட்டத்திலேருந்தே மிளகாய் பறித்து சமைச்சிக்கலான்னு. ஆமாம், அது சமைக்கிறப்ப நாங்கள் சொல்கிறோம்.
அப்புறம் அங்க வந்து இப்போதைக்கு கடையில தான் வாங்கிட்டு இருக்கோம். அப்புறம் அங்க ஆலோவேரா, மருதாணி, அப்புறம் அங்கேயும் ஒரு சீதாப்பழம் இருக்கு, அப்புறம் கீரை செடி இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன் சரிங்களா. அப்புறம் இங்க வந்து பப்பாயா உருப்படியே வந்ததுல ஒண்ணு என்னன்னா சாப்பிடுறதுக்கு இதுதான். நல்லா கொத்து கொத்தா வந்திருக்கு, ஆனா பழுத்த பாட்டை காண இன்னும் வரைக்கும். ரெண்டு பேரும் ரோட்ல சண்டை போட்டு இருக்காங்க. கொலாயடி சண்டை? இது கொலாயடி சண்டை இல்ல. அத்தை வந்து அத்தை வந்து சீலை மடிக்கணுங்கிறாங்க, ஆதி வந்து வேட்டி மடிக்கிற மாதிரி வடிக்கணுங்கிறாங்க. அதனால யாருக்கு யாரு பண்ற மாதிரி பண்ணுன்னு சண்டை. எப்படி சீலை மடிக்கிறது எப்படி மடிப்பீங்க? அப்படி சீலை மடிச்சா வெச்சுக்கோ. அரே இது உடு நீ கட்டிட்டு வெளிய வந்தனே வந்து போயிரும். பாவடற நோட்டி கட்டி வேண்டியதா பா. மயிலே இது எங்க சைடு மயிலு புதுசா முளைச்சிருக்குது. புதுசா முளைச்சிருக்கா? இது எங்க காமிங்க? எலுமிச்சமலை வாசடிச்சதுன்னா புதினா எறும்பு நான் வேற சன்ஸ்கிரீன் போடாம வந்திருக்கு, டான் ஆயிரும். அப்படியே கலர் கலர் பிரிச்சு வந்து கலர் இப்படியா தோண்டுவாங்க குழி? இது வேற வீடியோ வேற மயில. எப்படி குழி தோண்டுவது எப்படி அப்படின்னு நாங்க சொல்லி தர போறோம். இது வந்து இந்த அம்மா தான் சொல்லி தர போறாங்க. இது நகுரு, இது அப்படியே தெரியுது. மண்புழுவை முன் பின் பாத்திருக்கீங்களா? இதுதான் மண்புழுவோட முன்னு பின்னு. நாம என்ன பண்றோம்னா, அவங்க வெளியே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல வெயில்ல, அப்போ சின்ன விஷயம்தான். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு போய் கொடுக்கலாம். எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். என்னடா நீங்க மட்டும் இருக்கீங்களே, மாயோன் இங்கேன்னு கேட்கலாம். மாயோன் வந்து இப்போ தொட்டு இல்லை, சுச்சு போயிட்டாரு. இவ்வளோ நேரம் அழுதாரு, இப்போ என்னை பார்ப்பான் பாருங்க, சிரிப்பான் பாருங்க. என்னம்மா என்ன சிரிப்பா பாருங்க, என்னடா கேமரா பார்த்து சிரிக்க மாட்டீங்கல்ல, என்னப்பா எழுந்துட்டீங்களா, எந்திரிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாமா? பயமா இருக்குடா கேமரால, என்ன என்ன சிரிச்சு காமிங்க கியூட்டி, சிரிச்சு காமிங்க கியூட்டி, சிரிச்சு காமிங்கப்பா, சிரிங்க. என்ன என்னம்மா நல்லாவே சிரிப்பா. இன்னைக்கு வந்து நான் கேமரா வச்சிருக்கேன், அதவே பாக்குறான் கியூட்டி. என்னிட சரி, நம்ம ஜூஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்பாக்கு, கொண்டு போய் கொடுக்கலாமா? சரி வாங்க. ரெண்டு பேரும் செடி நட்டுறேன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து போற ட்ரைனேஜுக்கு போற தண்ணிய வந்து உடச்சு விட்டாங்க பைப்பை. சரி ஓகே, இந்தாங்க இந்தாங்க அத்தை, நீ அதையும் ரெடி பண்ணு, எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். இன்னும் இருக்கு ஜூஸ். I need it.
பரவாயில்ல பரவாயில்ல நல்ல பொண்டாட்சி இவங்க தெரியுங்களா ஜூஸ் ஆதான் குடிக்கிறாங்க இத கொஞ்சம் யாரோ ஒருத்தங்க வாய் பொழுது பார்த்துட்டு இருந்தீங்க யார் பின்னால வருது கண்ணை துறக்க முடியல இந்த ரெண்டு செடிக்கு நல்ல தண்ணி ஊத்துங்க நல்ல தண்ணி கண்ணு கண்ணு மயமிக்குது வெயில் இல்ல என்ன டெய்லி வேலை செஞ்சா தலை கிருகிருங்க அது ஏதோ ஒரு நாளைக்கு வேலை செஞ்சா தலை கிருகிருந்தா பண்ணும் வேற இடம் வந்துச்சு வைக்க போறோம் பாத்தீங்க வைக்க போறேன் ஆமா பெரிய என்னமோ மரம் நடுறோம்னாட்ட விவேக் எத்தனையோ லட்சம் மரம் நட்டாராமா அவரு கூட இந்த அளவுக்கு பில்டப் பண்ணிக்க மாட்டாரு லைட்டா மண்ணை போட்டு போய் தண்ணி ஏற்றும் தண்ணி இன்னைக்கு முடிச்சான தண்ணி மேலே ஊத்தி விடு பாரு பாரு அரை கூலிக்குள்ள ஊத்து மண்ண போடுறதேன நல்லா அடியேற குடிக்கிற அளவுக்கு ஃபைனலா எல்லாம் முடிச்சிங்களா இல்லையா எல்லாம் முடிஞ்சிச்சு செடி எல்லாம் நட்டியாச்சு வாங்க செடி புது செடி காட்டுறவா புது செடியா அங்க பார் அங்க ஒண்ணா இது இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கா இதா இத்தனை ஒண்ணு இந்த என்ன இதுன்னு எலுமிச்சம்பழ செடியா என்ன செடி தெரியல இது இது செடி அப்புறம் அங்க ரெண்டு எலுமிச்சம்பழ செடி அந்த இடத்துல ஆடு கடிக்குதா இல்லையா நம்ம வீட்ல ஒரு குட்டி ஆடு இருக்குல்ல அது கடிச்சு வச்சிருமே யாருன்னு சொல்லு அந்த உள்ள ஒன்னு போச்சே இப்போ சிக்கு பாய் கம்முனே இருக்க மாட்டான் கம்முனே இருக்க மாட்டானுங்க இதுக்குள்ள மட்டும் போகாதா இதுக்குள்ளயும் போவான் ஆனா முன்னாடி மாதிரி அப்படியே ஓபன் ஆனா போவா அந்த மாதிரி இருக்கிறது இல்லை